இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் அக்னி தோஷ நிவர்த்தி பூஜை 3 நாட்கள் நடைபெறுகிறது. நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி பூஜை நேற்று மாலை தொடங்கி இன்றும் நாளையும் 3 நாட்கள் நடைபெறுகிறது. அக்னி நட்சத்திர காலமான சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலத்தில் சாமிக்கு தாரா பாத்திரம் சாத்தப்பட்டு அதிலிருந்து நீர் சாமியின் மேல் விழுமாறு செய்யப்படுகிறது. அக்னி நட்சத்திர காலத்தில் சாமி அக்னியாக மாறுவார். அப்போது அவரை குளிர்விக்கவே இந்த தாரா பாத்திரம் சாத்தப்படுகிறது. மேலும் அக்னி நட்சத்திர காலத்தில் 1008 கலசம் வைத்து பூஜை நடைபெறும். சகஸ்திர கலச பூஜையானது தற்போது இருக்கக்கூடிய பேரிடர் காலத்தில் 108 கலசம் வைத்து பூஜை நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி பூஜையில் நாளை 28ஆம் தேதி உச்சி கால வேளையில் 108 கலச அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த நிவர்த்தி பூஜை மற்றும் மகா அபிஷேகத்தின் இறைவனை வேண்டினால் நம் தோஷங்கள் அனைத்தும் விலகும், வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். தற்போது உள்ள ஊரடங்கு காரணமாக பக்தர்கள் பொதுமக்களின்றி சிவாச்சாரியார்கள் கோயில் ஊழியர்கள் மட்டுமே பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை இளவரசு பட்டம் ஆர். ரமேஷ் குருக்கள் செய்திருந்தார். தினக்குரல் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.